ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் வீட்டில் சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் நாங்களும் வீட்டில் வந்து போர் அடிச்சிருந்ததுனால ஸோ வீடெல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதில் ஃபஸ்ட்டு வந்து கிச்சனை தான் க் க்ளீன் பண்ணுறோம் மேக்ஸிமம் க்ளீனிங் வந்து என் ஹஸ்பண்ட் தான் பண்ணுவாங்க ஏன்னா எனக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி ஸோ நான் அந்த பக்கம் அவ்வளோவா போக மாட்டேன் சின்ன சின்ன ஹெல்ப் தான் பண்ணி கொடுப்பேன் பாருங்கள் எந்த அளவுக்கு எல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க அவங்க குழந்தைங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து இதே மாதிரி விஷயம்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ என்னால் முடிஞ்ச சின்ன கிளீனிங்கை பண்ணி கொடுப்பேன் ஏன்னா டஸ்ட் அலர்ஜி ஸோ வீட்லேயே மாஸ்க் போட்டு தான் பண்ணிகிட்ருக்கோம் நான் வந்து மாஸ்க் போட்டதுனால கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு எனக்கு இந்த க்ளீனிங் நாங்கள் பண்ணுறது இடையில இவங்க வந்து வேறு வந்து கொஞ்சம் தொல்லை இருந்தாங்க ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணாங்க கொஞ்சம் ரொம்ப நாளாக போர் அடிச்சு அப்படியே உட்காந்துருந்தோம் இந்த குவாரண்டைன் வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால ஆனால் ரொம்ப டைம் பாஸ் ஆச்சு அதுக்கப்புறமா வந்து மத்தியானம் சமையல் வந்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன் அவங்க மற்ற க்ளீனிங் வேலையெல்லாம் இருந்தாங்க இது கிச்சன்லேருந்து அவுட் சைட் போகிற ஏரியா கொஞ்சம் ஒர்க் ஏரியா இதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாட்டிலெல்லாம் க்ளீன் இருந்தாங்க இந்த டைமில் நான் வந்து என்ன பண்ணேன்னா சமையலை முடித்து ரெடி பண்ணிவிட்டேன் குழந்தைங்களும் குளிச்சுட்டு வந்தாங்க ஸோ எங்களோடய சமையல் ரெடி மத்தியான சாப்பாட்டுக்கு ரசம் அப்புறம் வெண்டைக்காய் பொரியல் சிக்கன் கொஞ்சம் ஃப்ரை பண்ணது அப்புறம் சாதம் வெண்டைக்காய் பொரியல் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ பார்க்காதவங்க போய் பார்க்கலாம் வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் லிங்கை போட்டு விடுறேன் பாருங்கள் ஒரு நல்ல ஒரு ரெசிபி வெண்டைக்காய் அப்புறம் குழந்தைங்க ரெண்டு பேரும் ஃப்ரெஷ் குளிச்சுட்டு வந்து எல்லாருமா சாப்பிட்றோம் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஒரு இன் மை லைஃப் வீடியோ எடுக்கிறேன் ரொம்ப நாள் ஆசை ஸோ அதில் எதாவது தப்பு அப்படி ஏதாவது இருந்தால் உங்கள் கமெண்ட்டை வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நான் சரி பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா வந்து கிச்சனோட வியூஸ் இது தான் வந்து ஸ்பைசஸ் எல்லாமே சின்ன சின்ன பாட்டிலில் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்குன்னு தான் வாங்கினேன் அது அந்த பாட்டில் சூப்பராக இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் கேக்கு பண்ணுறதுக்குள்ள திங்ஸ் எல்லாம் ஒரு உரமாக வச்சிருக்கேன் ஆர்டர் வந்தும் எனக்கு பண்ண முடியல ஏன்னா விப்பிங் க்ரீம் இல்லை ஸோ பண்ண முடியாமல் அப்படி இருக்குது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ